அற்புதமான ஒரு ஒரு இடம். அது வந்து ஒரு பெரிய பாலைவனமாக இருந்துட்டுருக்கு. அந்த பாலைவனத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகம் வந்து அந்த இடத்துல இருக்கிறது. அதை பார்த்துட்டு இங்கேருந்து போன ஒரு மிருகம் வந்து அதை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கிறதான், என்னப்பா இந்த பாலைவனத்தில் உனக்கு என்ன தான் கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது, இங்கே தண்ணியும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது, நீ ஆட்களை ஏற்றிட்டு இப்படியே சுற்றி சுற்றி வர, அப்புறம் எப்படி இங்கெல்லாம் வாழ்கிற நீ அப்படின்னு கேட்டலாம். அப்போ அவர் சொன்னாரா, இங்கே ஒரு அற்புதமான வாய்ப்பு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம், எனக்கு தேவையான விஷயத்தை நான் சேமித்து வைத்துக் கொள்வேன். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இறைவன் என்னை இதற்கனே படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இதற்குனே படைச்சிருக்காரா, ஏன் எங்களாலெல்லாம் வாழ முடியாதான்னு கேட்டாங்க. இல்லை உங்களால் இருக்க முடியாது, பார்ப்போமா அப்படின்னு சொன்னாங்க. தாராளமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லணுன்னு ஒரு மணல் வெளியில் ரெண்டு பேர் நடந்து போகிறான். இந்த நடந்து போகும்போது இந்த ஒட்டகம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக எப்பவும் போல் ப்ராக்டிஸ் ஆகிடுத்து நடந்து போக ஆரம்பிச்சிது. இது கொஞ்சம் தூரம் நடந்தது, கொஞ்ச நாள் முடியல. ஒருவேளை இவன் சொன்னது சரியாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் மனசு ஒரு 20-30% இருந்தது. அப்பவும் தன்னுடைய வீராப்பு தாங்க முடியாமல் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிது. திருப்பியும் இந்த ஒட்டகத்து கூட நடக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் தூரம் போயிடுது, திருப்பியும் முடியல. ஒருவேளை இவர் சொன்னது சரியாக இருக்குமோ, 50% முடிவாயிடுது. திருப்பியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டுருது. ஒரு பெரிய காற்றடிச்சிது. காற்றடிச்சோன்னா மணல் வந்து அப்படியே பரவிச்சு. மணல் பரவினோடனே ஒட்டகம் என்ன பண்ணிடுது, இப்படி கண்ணை ஒரு திரை மூடிட்டு அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுது. என்னது கண்ணை மூடிட்டு நடக்கிறனே, ஒருவேளை இவனுக்கு இடம் தெரியுமோ அப்படின்னா, ஒட்டகத்தை உத்து கவனிச்சு தான் இது. அதுக்கு இரண்டு விதமான இமைகள் இருக்கான், ஒன்று கண்ணை மூடி, ஒன்று வந்து பார்த்துட்டுனா கண்ணை மூடினாலும் வெளியில் தெரியுறது, அதற்கு மேலே ஒரு இமை, அதாவது இந்த தூங்கும்போது கண்ணை மூடக்கூடிய இமை. அடடடா ரெண்டு இமை இருக்கே, இவர் சொன்னது கரெக்டு தான், 100% கரெக்டு தான் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு தான், சரியான விஷயத்தை தான் இவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று அந்த மிருகம் சொல்லித்தான், மன்னிச்சிடு நான் தெரியாமல் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லித்தான். பாருங்கள், எந்தெந்த விஷயத்தில் யாரு கூட எப்படி போட்டி போடணும்னு நீங்கள் தயவுசெய்து முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கதை ரொம்ப அழகாக விளக்கம் எடுக்கிறது. யாரையும் சாதாரணமாக நினைத்து கூடக்கூடாது, அதே சமயத்தில் அவங்க வேலையில் அவங்கள மாதிரி நம்ம செய்யவே முடியாதுன்னு சொல்லலாம். நிறையா பேர்த்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு வேலையாக, இதெல்லாம் என்ன, நான் வந்து அதை செஞ்சுடுவேன் 2 நிமிஷத்தில் அப்படின்னு நம்ம நிறையா பேர் சொல்லுவோம். அப்படி கிடையவே கிடையாது. சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு அது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்மளுடைய உத்தியோகம், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய விஷயங்கள் என்ன, அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும், வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிறர் கூட கம்பேர் பண்ணியும் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.